நண்பர்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கங்கள். நாம் கடந்த சில தினங்களாக போட்டித் தேர்வுக்கு தேவையான அறிவியல் பாடப்பகுதியிலிருந்து கேள்வி மற்றும் பதில்கள் பார்த்துட்டு வரோம். இன்றைக்கு அதனுடைய தொடர்ச்சியாக சிக்ஸ் ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் புக்கில் டெர்ம் டூவில் இருக்கக்கூடிய நம்மை சுற்றி நிகழும் மாற்றங்கள் என்ற கெமிஸ்ட்ரி பாடத்தில் இடம்பெற்றுள்ள அனைத்து தகவல்களையுமே கேள்வி மற்றும் பதில்களாக இந்த பதிவில் காணலாம். மொத்தம் 56 கேள்விகள் இந்த பாடத்தில் இருக்கு. இந்த லெசன் ரொம்பவே பேசிக்கான ஒரு லெசன் தான். நமக்கு எக்ஸாம்ஸ்க்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் என்னென்னா 9th, 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் புக்ஸ். இதோட ஒவ்வொரு லெசனுமே ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால எனக்கு நோட்ஸ் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படுது. அதனால் நான் அங்கே 9th இல்லை 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் ஒவ்வொரு லெசனும் கம்ப்ளீட் பண்ண பேசிக்காக இருக்கக்கூடிய 6, 7, 8 இந்த ஸ்டாண்டர்ட் கூட அதுவும் நாம் இடையிடையில் பார்க்கலாம். அதாவது ஒரு நாள் வீட்டு ஒரு நாள், ஒரு நாள் 6th ஸ்டாண்டர்ட் புக் நம்ம பார்த்தோன்னா ஒரு நாள் 9th இல்லை 10th ஸ்டாண்டர்ட் புக்கோட நோட்ஸ் பார்க்கலாம். இது எல்லாமே வரிக்கு வரி எல்லாமே கேள்வி மற்றும் பதில்களை தான் தொகுத்துருக்குறோம். உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். தவறாமல் பதிவை முழுமையாக பாருங்கள். இன்றைய பதிவின் முதல் கேள்வி, மாற்றம் பற்றிய சரியான கூற்று எது? கூற்று 1, இது ஒரு பொருள் தன்னுடைய நிலையிலிருந்து மற்றொரு நிலைக்கு மாறும் நிகழ்வு. கூற்று 2, இது பொருளின் ஆரம்ப நிலைக்கும் இறுதி நிலைக்கும் உள்ள குறிப்பிடத்தக்க வேறுபாடு. கூற்று 3, மாற்றம் என்பது வடிவம், நிறம், வெப்பநிலை, பொருளின் நிலை மற்றும் இயைபு போன்ற எந்த பண்பிலும் நிகழலாம். இதற்கான விடை அனைத்தும் சரி. அடுத்த கேள்வி, மாற்றங்களின் வகைகளில் சரியானது எவை? கூற்று 1, மெதுவான மற்றும் வேகமான மாற்றங்கள். கூற்று 2, மீள் மாற்றங்கள் மற்றும் மீளா மாற்றங்கள். கூற்று 3, இயற்பியல் மாற்றங்கள் மற்றும் வேதியியல் மாற்றங்கள். கூற்று 4, விரும்பத்தக்க மாற்றங்கள் மற்றும் விரும்பத்தகாத மாற்றங்கள். கூற்று 5, இயற்கையான மாற்றங்கள் மற்றும் மனிதனால் ஏற்படும் மாற்றங்கள். இதற்கான விடை இவை அனைத்தும். இந்த மனிதனால் ஏற்படுத்தப்படக்கூடிய மாற்றங்களுக்கு செயற்கையான மாற்றங்கள் என்றும் பெயர் உண்டு, சரிங்களா? அடுத்த கேள்வி, மாற்றங்கள் நிகழ அதிக நேரம் எடுத்துக்கொள்ளும் மாற்றங்கள் எவை? மெதுவான மாற்றங்கள். இந்த மெதுவான மாற்றங்கள் நிகழ சில நிமிடங்கள், சில மணி நேரங்கள், சில நாட்கள், சில வாரங்கள், சில வருடங்கள் கூட ஆகலாம். இத்தகைய மாற்றங்கள் பொதுவாக மெதுவான மாற்றங்கள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. அடுத்த கேள்வி, மெதுவான மாற்றங்கள் எவை? நகம் மற்றும் முடி வளர்தல், பருவநிலை மாற்றம், விதை முளைத்தல். இதற்கான விடை இவை அனைத்தும். அதாவது மெதுவான மாற்றங்கள் நகம் மற்றும் முடி வளர்தல், பருவநிலை மாற்றம், விதை முளைத்தல். மாற்றம் நிகழ குறைந்த அளவு நேரத்தை எடுத்துக்கொள்ளும் மாற்றங்கள் எவை? வேகமான மாற்றங்கள். அதாவது நாம் கண் ஒரு டைம் சிமிட்டுறதுக்கு, கண்ணை மூடி திறக்கிறதுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய நேரத்தில் வேகமாக நடைபெறக்கூடிய மாற்றங்கள் வேகமான மாற்றங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது, சரிங்களா? இப்படி ஒரு சொடக்கு போகிறதுக்குள்ளே அந்த மாற்றம் வந்து நடந்து முடிஞ்சிடும். பட்டாசு வெடிக்கிறது, பலூன் வெடிக்கிறது, இது எல்லாமே ரொம்ப ஸ்பீடாக இந்த வித்தின் செகண்டில் இந்த மாதிரி நடந்து முடிஞ்சிடும். அடுத்த கேள்வி, வேகமான மாற்றங்கள் எவை? கண்ணாடி உடைதல், பட்டாசு வெடித்தல், பல்பு எரிதல், காகிதம் எரிதல், பலூன் வெடித்தல். இதற்கான விடை இவை அனைத்தும். மாற்றம் நிகழ்ந்த பின் மீண்டும் முந்தைய நிலைக்கு திரும்ப முடிந்தால் அது எவ்வகை மாற்றம்? மீள் மாற்றம். அதாவது ஒரு பொருள் அதனுடைய இயல்பு இல்லை பண்பு எதுலேயோ ஒரு விதத்தில் மாற்றம் நிகழ்ந்துருச்சு. நிகழ்ந்ததுக்கு பின்னர் திரும்பவும் அந்த பொருளால் அதோட பழைய நிலைக்கு போக முடிஞ்சதுன்னா அத்தகைய மாற்றங்கள் மீள் மாற்றம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படும். உதாரணத்துக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ ஒரு பனிக்கட்டி இருக்கு இல்லையா, அந்த பனிக்கட்டியை நாம் கொஞ்சம் நேரம் வெயிலில் வைக்கும்போது அது தண்ணியாக மாறிடும். திரும்ப அதை நாம் குளிர்விக்கும்போது திரும்பவும் பனிக்கட்டியாக உறைஞ்சி போயிடும். இவ்வாறு அந்த மாற்றம் திரும்ப திரும்ப அதோட பழைய நிலைக்கே திரும்ப முடியும். இத்தகைய மாற்றங்கள் மீள் மாற்றம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. மாற்றம் நிகழ்ந்த பின் முந்தைய நிலைக்கு திரும்ப இயலவில்லை எனில் அது எத்தகைய மாற்றம்? மீளா மாற்றம்.
பின்வருவனவற்றில் மீள் மாற்றங்கள் எவை? தொட்டா சினிங்கி தாவரம், பனிக்கட்டி உருகுதல், ரப்பரை இழுத்தல், ரப்பர் வளையம் நீளுதல். இதற்கான விடை இவை அனைத்தும். பால் தயிராகுதல் எந்த மாற்றத்திற்கு எடுத்துக்காட்டு? மீளா மாற்றம். நம்ம பாலை உறைய வச்சு தயிராக மாற்றிடலாம், ஆனால் அது தயிரானதுக்கு பின்னர் திரும்பவும் அது பாலாக மாற முடியாது. இத்தகைய மாற்றங்களை தான் மீளா மாற்றங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வாங்க, சரிங்களா? மீளா மாற்றத்திற்கு எடுத்துக்காட்டுகள் எவை? பால் தயிராக மாறுதல், உணவு செரித்தல், மாவிலிருந்து இட்லி தயாரித்தல். இதற்கான விடை இவை அனைத்தும். பொருட்களின் உருவம் மற்றும் அளவு இவற்றில் மட்டும் ஏற்படும் மாற்றம் என்ன? இயற்பியல் மாற்றம். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னென்னா, ஆப்பிளை நாம் ரெண்டாக கட் பண்ணுறது, இது அதனுடைய அளவு மற்றும் உருவத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. இதுதான் இயற்பியல் மாற்றம். அடுத்த கேள்வி, கூற்று காரணம். கூற்று: வெட்டப்பட்ட ஆப்பிள் பழத்தில் காணப்படும் பழுப்பு நிற திட்டுக்கள் வேதியியல் மாற்றத்திற்கு சிறந்த உதாரணம். காரணம்: வெட்டப்பட்ட பழத்தில் உள்ள சில பொருட்கள் காற்றுடன் வினை புரிவதால் அது பழுப்பு நிறமாக மாற்றம் அடைகிறது. இதற்கான விடை கூற்று காரணம் சரி, மேலும் காரணம் சரியான விளக்கம். ஒரு பொருளின் வேதியியல் இயல்பு மாறாமல் அதன் இயற்பியல் பண்புகளில் மட்டும் மாற்றம் நிகழ்வது டேஷ் இயற்பியல் மாற்றம். இயற்பியல் மாற்றத்திற்கு எடுத்துக்காட்டுகள் எவை? பனிக்கட்டி உருகுதல், உப்பு மற்றும் சர்க்கரை கரைதல், ரப்பர் வளையத்தினை இழுத்தல். இதற்கான விடை இவை அனைத்தும். அடுத்த கேள்வி, கூற்று காரணம். கூற்று: பனிக்கட்டி உருகுதல், உப்பு கரைதல், சர்க்கரை கரைதல் ஆகியவை இயற்பியல் மாற்றத்திற்கு மிக சிறந்த எடுத்துக்காட்டுகள். காரணம்: இவற்றில் திடநிலை திரவ நிலையாக மாறும் இயற்பியல் மாற்றம் மட்டுமே நடைபெறுகிறது. இதற்கான விடை கூற்று காரணம் சரி, மேலும் காரணம் சரியான விளக்கம். இந்த மாதிரி கேள்விகளை தெளிவாக பார்த்துக்கோங்க. அடுத்த கேள்வி, கூற்று காரணம். கூற்று: நீரானது திட திரவ வாயு நிலைகளில் உள்ளது. நீரில் நிகழும் இத்தகைய மாற்றங்கள் இயற்பியல் மாற்றங்கள் ஆகும். காரணம்: நீரினை வெப்பப்படுத்தும் போது ஆற்றல் அளிக்கப்படுவதும், மேலும் நீரினை குளிர்விக்கும் போது ஆற்றல் வெளியேற்றப்படுவதும் அதில் இயற்பியல் மாற்றங்களை ஏற்படுத்தும். இதற்கான விடை கூற்று காரணம் சரி, மேலும் காரணம் சரியான விளக்கம். இந்த கேள்விகள் எல்லாம் கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சு பார்த்துக்கோங்க. அடுத்த கேள்வி பொறுத்துக. உருகுதல்: பனிக்கட்டியை வெப்பப்படுத்தி நீராக மாற்றுதல். ஆவியாதல்: நீரை வெப்பப்படுத்தி நீராவியாக மாற்றுதல். ஆவி சுருங்குதல்: நீராவியை குளிர்வித்து நீராக மாற்றுதல். உறைதல்: நீரை குளிர்வித்து பனிக்கட்டியாக மாற்றுதல். ஒரு பொருளின் வேதி பண்புகளில் மட்டும் மாற்றம் நிகழ்வது டேஷ் வேதியியல் மாற்றம். அடுத்த கேள்வி, பின் வருவனவற்றுள் எவை வேதியியல் மாற்றங்கள்? இரும்பு துருப்பிடித்தல், வெள்ளி ஆபரணம் கருப்பாக மாறுதல் அல்லது கருமையாகுதல், மரம் எரிதல், சோளம் பொரிதல். இதற்கான விடை இவை அனைத்தும். ஒரு திடப்பொருளை வெப்பப்படுத்தும் போது திரவமாகாமல் நேரடியாக வாயு நிலைக்கு செல்லும் நிகழ்வின் பெயர் என்ன? பதங்குமாதல். இந்த கேள்வி மிக முக்கியம். ஒரு திடப்பொருளை வெப்பப்படுத்தும் போது அது திரவமாகாமல் திடநிலையிலிருந்து நேரடியாக வாயு நிலைக்கு செல்லும் நிகழ்வின் பெயர் பதங்குமாதல். பதங்குமாதலுக்கு எடுத்துக்காட்டு எவை? கற்பூரம், நாப்தலின், அயோடின். இதற்கான விடை இவை அனைத்தும். அதாவது இந்த 6th ஸ்டாண்டர்ட் புக்கில் கற்பூரம், நாப்தலின் உதாரணமாக கொடுத்துருக்காங்க. ஆனால் பதங்குமாதலுக்கு உதாரணங்கள் எவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்மோனியம் குளோரைடு, அயோடின், கற்பூரம், நாப்தலின், இது எல்லாமே பதங்குமாதலுக்கு மிகச்சிறந்த உதாரணங்கள். திண்ம துகள்கள் மூலக்கூறுகளாக பிரிக்கப்பட்டு நீர்ம மூலக்கூறுகளுக்கு இடையே பிறவும் நிகழ்வின் பெயர் என்ன? கரைதல். ஒரு கரைசலில் உள்ள பொருட்கள் எவை? கரைபொருள் மற்றும் கரைப்பான். சரியான கூற்று எது? கூற்று ஒன்று, கரைபொருள். கரைப்பானில் கரையும் பொருள். கரைபொருளுக்கு உதாரணம் உப்பு. கூற்று இரண்டு, கரைப்பான்.
கரைபொருளை கரைக்கும் தன்மை உடையவை. கரைப்பானுக்கு உதாரணம் நீர். கூற்று மூன்று, கரைசல் என்பது கரைபொருள் மற்றும் கரைப்பான் சேர்ந்த கரைசல் அல்லது கலவை. இதற்கான விடை இவை அனைத்தும் சரி. கரைபொருள் கரைப்பானில் கரையும் போது டேஷ் உண்டாகிறது, கரைசல். பொது கரைப்பான் எனப்படுவது எது? நீர். இந்த கேள்வி மிக முக்கியம், தெளிவாக பார்த்துக்கோங்க. நீர் என்பது பொது கரைப்பான். அடுத்த கேள்வி கூற்று காரணம். கூற்று, நீர் ஒரு பொது கரைப்பான். காரணம், அது பெரும்பாலான பொருட்களை கரைக்கிறது. இதற்கான விடை கூற்று காரணம் சரி, மேலும் காரணம் சரியான விளக்கம். அடுத்த கேள்வி சரியான கூற்று எது? கூற்று ஒன்று, இயற்பியல் மாற்றத்தில் புதிய பொருள் உருவாவது இல்லை. கூற்று இரண்டு, வேதியியல் மாற்றத்தில் புதிய பொருள் உருவாகும். கூற்று மூன்று, இதற்கு எடுத்துக்காட்டு வேதியியல் மாற்றத்தின் போது இரும்பு துருப்பிடித்தல் நடைபெறும். இதற்கான விடை இவை அனைத்தும் சரி. அடுத்த கேள்வி சரியான கூற்று எது? கூற்று ஒன்று, இயற்பியல் மாற்றம் ஒரு தற்காலிக மாற்றம் ஆகும். கூற்று இரண்டு, வேதியியல் மாற்றம் என்பது நிரந்தர மாற்றம் ஆகும். கூற்று மூன்று, இயற்பியல் மாற்றத்தின் போது பனிக்கட்டி நீராக மாற்றம் அடையும். இதற்கான விடை அனைத்தும் சரி. இந்த பனிக்கட்டி நீராக மாற்றம் அடைந்தது திரும்பவும் பனிக்கட்டியாக மாற்றம் அடைய முடியும். அதனால இந்த இயற்பியல் மாற்றம் ஒரு தற்காலிக மாற்றம் அப்படின்னு நாம் சொல்லலாம். அடுத்த கேள்வி கூற்று காரணம். கூற்று, இயற்பியல் மாற்றத்தின் போது பனிக்கட்டி நீராக மாற்றம் அடைவது ஒரு தற்காலிக மாற்றமாகும். காரணம், இயற்பியல் மாற்றம் பொதுவாக மீள்வினை ஆகும். இதற்கான விடை கூற்று காரணம் சரி, மேலும் காரணம் சரியான விளக்கம். அடுத்த கேள்வி கூற்று காரணம். கூற்று, வேதியியல் மாற்றங்கள் பொதுவாக மீளாவினை ஆகும். காரணம், வேதியியல் மாற்றத்தின் போது பொருட்களில் ஏற்படும் மாற்றம் நிரந்தர மாற்றம் ஆகும். இதற்கான விடை கூற்று காரணம் சரி, மேலும் காரணம் சரியான விளக்கம். சுற்றுச்சூழலுக்கு பயன் தரும் அல்லது சுற்றுச்சூழலை பாதிக்காத மாற்றங்கள் எவை? விரும்பத்தக்க மாற்றங்கள். அடுத்த கேள்வி விரும்பத்தக்க மாற்றத்திற்கு எடுத்துக்காட்டுகள் எவை? காய் கனியாதல், தாவரம் வளர்தல், பால் தயிராகுதல், பருவநிலை மாற்றம். இதற்கான விடை இவை அனைத்தும். உணவு சமைத்தல் மற்றும் பால் தயிராதல் ஆகியவை எந்த மாற்றங்கள்? விரும்பத்தக்க மாற்றங்கள். இவை விரும்பத்தக்க மாற்றங்கள் மட்டுமல்ல, இந்த உணவு சமைத்தல் மற்றும் பால் தயிராதல் இவை இரண்டுமே மீளா மாற்றங்களுக்கும் மிகச்சிறந்த உதாரணங்கள். இந்த மாதிரி புரிஞ்சு படிச்சுக்கோங்க, அப்போ கன்ஃபியூஸ் ஆகாது. அடுத்த கேள்வி சுற்றுச்சூழலுக்கு பயன் தராத தீங்கு விளைவிக்கக்கூடிய மாற்றங்கள் எவை? விரும்பத்தகாத மாற்றங்கள். விரும்பத்தகாத மாற்றத்திற்கு எடுத்துக்காட்டு எவை? காடுகள் அழிதல், பழம் அழுகுதல், இரும்பு துருப்பிடித்தல். இதற்கான விடை இவை அனைத்தும். இயற்கையில் தானாகவே நிகழும் மாற்றங்கள் அல்லது மனிதனின் தலையீடு இன்றி நடைபெறும் மாற்றங்களின் பெயர் என்ன? இயற்கையான மாற்றங்கள். மனிதனின் தலையீடு இன்றி நடைபெறக்கூடிய மாற்றங்கள் இயற்கையான மாற்றங்கள். அடுத்த கேள்வி இயற்கையான மாற்றத்திற்கு எடுத்துக்காட்டுகள் எவை? புவியின் சுழற்சி, இரவு பகல் மாற்றம், அமாவாசை பௌர்ணமி, மழை பெய்தல். இதற்கான விடை இவை அனைத்தும். மனிதன் தன் விருப்பத்திற்காக ஏற்படுத்தும் மாற்றங்களின் பெயர் என்ன? செயற்கையான மாற்றங்கள். அடுத்த கேள்வி செயற்கையான மாற்றங்களுக்கு எடுத்துக்காட்டுகள் எவை? கட்டிடங்கள் கட்டுதல், உணவு சமைத்தல், பயிரிடுதல், காடுகளை அழித்தல். இதற்கான விடை இவை அனைத்தும். அடுத்த கேள்வி பனிக்கட்டி நீராக இருக்கும்போது ஏற்படும் மாற்றம் என்ன? நிலை மாற்றம். அதாவது திட நிலையிலிருந்து அது திரவ நிலையாக மாறுகிறது. இந்த மாற்றம் நிலை மாற்றம் அப்படின்னு நாம் சொல்கிறோம். இது எல்லாமே இனி வரக்கூடிய கேள்விகள், புத்தகத்தின் பின்பக்க வினாக்கள். ஸோ தெளிவாக பார்த்துக்கோங்க. பனிக்கட்டி நீராக இருக்கும்போது ஏற்படக்கூடிய மாற்றம் நிலை மாற்றம். ஈரத்துணி காற்றில் உலரும் போது ஏற்படும் மாற்றம் என்ன? இயற்பியல் மாற்றம்.
பால் தயிராக மாறுவது டேஷ் மீளா மாற்றம். அடுத்த கேள்வி, பின் வருவனவற்றில் விரும்பத்தக்க மாற்றம் எது? கூற்று ஒன்று துருப்பிடித்தல், கூற்று இரண்டு பருவநிலை மாற்றம், கூற்று மூன்று நில அதிர்வு, கூற்று நான்கு வெள்ளப்பெருக்கு. இதற்கான விடை கூற்று இரண்டு மட்டும். விரும்பத்தக்க மாற்றம் என்பது பருவநிலை மாற்றம். இதில் இருக்கக்கூடிய மிச்ச ஆப்ஷன்ஸ், அதாவது துருப்பிடித்தல், நில அதிர்வு, வெள்ளப்பெருக்கு, இது எல்லாமே விரும்பத்தகாத மாற்றங்கள். காற்று மாசுபாடு அமில மழைக்கு வழிவகுக்கும், இது ஒரு டேஷ். மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட மாற்றம், காரணம் என்னென்னா மனிதர்கள் உருவாக்கிய தொழிற்சாலைகளின் காரணமாக வெளியேறக்கூடிய வாயுக்களினால்தான் இந்த அமில மழையானது பொழிகிறது. ஸோ இந்த மாற்றம் காற்று மாசுபாட்டின் காரணமாக அமில மழை பொழிவது மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட மாற்றம். அடுத்த கேள்வி, சரியான கூற்று எது? கூற்று ஒன்று, காந்தம் இரும்பு ஊசியை கவர்ந்திழுக்கும், இது மீள் மாற்றமாகும். கூற்று இரண்டு, முட்டையை வேக வைக்கும் போது மீளா மாற்றம் நிகழ்கிறது. கூற்று மூன்று, நமக்கு ஆபத்தை விளைவிப்பவை விரும்பத்தகாத மாற்றங்கள். இதற்கான விடை அனைத்தும் சரி. அடுத்த கேள்வி, சரியான கூற்று எது? கூற்று ஒன்று, தாவரங்கள் கரியமில வாயு மற்றும் நீரை சேர்த்து ஸ்டார்ச்சை உருவாக்குவது இயற்கையான மாற்றம் ஆகும். கூற்று இரண்டு, பட்டாசு வெடித்தல் என்பது ஒரு வேகமான மாற்றம். கூற்று மூன்று, விதை முளைத்தல் என்பது ஒரு மெதுவான மாற்றம். இதற்கான விடை இவை அனைத்தும் சரி. அடுத்த கேள்வி, சரியான கூற்று எது? கூற்று ஒன்று, குழந்தைகளுக்கு பற்கள் முளைப்பது மெதுவான மாற்றம். கூற்று இரண்டு, தீக்குச்சி எரிவது ஒரு மீள் மாற்றம். கூற்று மூன்று, அமாவாசை பௌர்ணமியாக மாறும் நிகழ்வு மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட மாற்றம். இதற்கான விடை கூற்று ஒன்று மட்டும் சரி. கூற்று இரண்டில் என்ன தவறுனா, தீக்குச்சி எரிவது ஒரு மீளா மாற்றம் அல்லது இது வேகமான மாற்றம் அப்படின்னு நாம் சொல்லலாம். அமாவாசை பௌர்ணமியாக மாறக்கூடிய நிகழ்வு ஒரு இயற்கையான மாற்றம். அடுத்த கேள்வி, சரியான கூற்று எது? கூற்று ஒன்று, உணவு செரித்தல் என்பது ஓர் இயற்பியல் மாற்றம். கூற்று இரண்டு, உப்பை நீரில் கரைத்து உருவாக்கும் கரைசலில் நீர் ஒரு கரைபொருள் ஆகும். கூற்று மூன்று, பால் தயிராதல் என்பது மீளா மாற்றம், மேகம் உருவாதல் என்பது மீள் மாற்றம். இதற்கான விடை கூற்று மூன்று மட்டும் சரி. கூற்று ஒன்று இரண்டில் என்ன தவறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உணவு செரித்தல் என்பது வயிற்றில் இருக்கக்கூடிய அமிலங்களின் செயலினால் நடைபெறுகிறது, இது ஒரு வேதியியல் மாற்றம். கூற்று இரண்டில் என்ன தவறுனா, உப்பை நீரில் கரைக்கும் போது உருவாகக்கூடிய கரைசலில் பொது கரைப்பானாக இருக்கக்கூடியது நீர், உப்பு என்பது கரைபொருள். சரிங்களா? அடுத்த கேள்வி, சரியான கூற்று எது? கூற்று ஒன்று, ஒளிச்சேர்க்கை இயற்கையான மாற்றம், நிலக்கரி எரிதல் மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட மாற்றம். கூற்று இரண்டு, குளுக்கோஸ் கரைதல் மீள் மாற்றம், உணவு செரித்தல் மீளா மாற்றம். இதற்கான விடை அனைத்தும் சரி. அடுத்த கேள்வி, சரியான கூற்று எது? கூற்று ஒன்று, உணவு சமைத்தல் என்பது விரும்பத்தக்க மாற்றம், உணவு கெட்டுப்போதல் என்பது விரும்பத்தகாத மாற்றம். கூற்று இரண்டு, தீக்குச்சி எரிதல் வேகமான மாற்றம், பூமி சுற்றுதல் மெதுவான மாற்றம். இதற்கான விடை இரண்டும் சரி. அடுத்த கேள்வி, பொருந்தாதது எது? கூற்று ஒன்று, குழந்தை வளருதல். கூற்று இரண்டு, துருப்பிடித்தல். கூற்று மூன்று, கண் சிமிட்டுதல். கூற்று நான்கு, விதை முளைத்தல். இதற்கான விடை மூன்று மட்டும், அதாவது கண் சிமிட்டுதல். இந்த கண் சிமிட்டுதல் வேகமாக நடைபெறக்கூடிய ஒரு மாற்றம், ஆனால் குழந்தை வளருதல், துருப்பிடித்தல், விதை முளைத்தல் இவையெல்லாம் நடைபெற நேரம் அதிகமாகும். இதனால் இவை அனைத்துமே மெதுவான மாற்றங்களுக்கு உதாரணங்கள். அடுத்த கேள்வி, பொருந்தாதது எது? கூற்று ஒன்று, பலூன் ஊதுதல். கூற்று இரண்டு, பலூன் வெடித்தல். கூற்று மூன்று, சுவற்றின் வண்ணம் மங்குதல். கூற்று நான்கு, மண்ணெண்ணெய் எரிதல். இதற்கான விடை இரண்டு மட்டும், அதாவது பலூன் வெடித்தல். இந்த பலூன் வெடித்தலும் வேகமாக நடைபெறக்கூடிய ஒரு மாற்றம்,
பலூன் ஊதுதல், சுவற்றின் வண்ணம் மங்குதல், மண்ணெண்ணெய் எரிதல் இவை எல்லாமே மெதுவாக நடைபெறக்கூடிய மாற்றங்கள். அடுத்த கேள்வி, பொருந்தாதது எது? கூற்று 1, மெழுகுவர்த்தி எரிதல். கூற்று 2, மின் விளக்கு ஒளிர்தல். கூற்று 3, பால் தயிராதல். கூற்று 4, காஃபி குவளை உடைதல். இதற்கான விடை 3 மட்டும், அதாவது பால் தயிராதல். பால் தயிராதல் என்பது ஒரு மெதுவான மாற்றம். ஆனால் மெழுகுவர்த்தி எரிதல், மின் விளக்கு ஒளிர்தல், காஃபி குவளை உடைதல் இவை எல்லாமே வேகமான மாற்றங்கள். இந்த பதிவின் இறுதி கேள்வி, பொருந்தாதது எது? கூற்று 1, முட்டை அழுகுதல். கூற்று 2, நீராவி குளிர்தல். கூற்று 3, காய் கனியாதல். கூற்று 4, முடி வெட்டுதல். இதற்கான விடை 4 மட்டும், அதாவது முடி வெட்டுதல். முடி வெட்டுதல் என்பது ஒரு வேகமான மாற்றம் அப்படின்னு நாம் சொல்லலாம். ஆனால் முட்டை அழுகுதல், நீராவி குளிர்தல், காய் கனியாதல் இவையெல்லாம் நடைபெற சில நேரங்கள் அதிகமாகும். அதனால் இவை அனைத்துமே மெதுவான மாற்றங்களுக்கு உதாரணங்கள். இவ்வளோதான் நண்பர்களே, இந்த லெசன் ரொம்பவே பேசிக்காக தான் இருக்கும். ஒரு டைம் பார்த்தீங்கன்னாலே போதுமானது, தெளிவாக பார்த்துக்கோங்க. ஆனால் இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்க, உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேறொரு பதிவில் மீண்டும் நாம் விரைவில் சந்திக்கலாம். நன்றி நண்பர்களே.